ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சம்மர் கூல் ஸ்பெஷல் மில்க் கேக் ஐஸ்கிரீம் தான் சாப்பிட போகிறோம். டேஸ்ட் மிக்கல் பார்ப்போம். இதனால் ஐஸ்கிரீம் கேக்கை சாப்பிட்டுருந்தோம், இப்போ கேக் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். ஓகேவா? ட்ரை பண்ணுவோமா? ஓப்பன் பண்ணுவோமா? இப்போலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி பீஸா எல்லாம் கண்டுபிடிச்சே இருக்காங்க. பீஸு பீஸாக இருந்தாலும் ஜனங்க அப்படி இருந்துருவாங்க. சரி, ஓகே, இந்த ஐஸ்கிரீம் கேக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த கேக் ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும் நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இது மில்க் ஐஸ்கிரீம், அதாவது மில்க் கேக் ஐஸ்கிரீம். மில்கோட டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். பாலோட பாலை வெண்ணையோட சேர்த்து சாப்பிட இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அந்த ப்ராடக்ட் ஆனால் பால் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை அனுப்பும் இந்த ஐஸ்கிரீம் நல்லா பிடிக்கும். ஏன்னா பாலோ டேஸ்ட் தான் ரொம்ப டாமினேஷனாக இருக்கும். ஸோ இந்த கேக் பீசஸ் மாதிரி ஏதோ தெரியுது. மேபி அவங்க கேக்கின் மனுஷன் வந்து இதாக தான் இருக்கும். ஸோ கேக் பீசஸை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கேக் கேக் ஃப்ளேவர் வருது, இது டெக்ஸ்டோட இருக்குது. ஸோ ஐஸ்கிரீம் கண்டக அதிகமாக போட்டு அந்த கேக் அப்படி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரி இந்த ஐஸ்கிரீம் கேக் தான், சாரி கேக் ஐஸ்கிரீம் மாற்றி சொல்லிட்டேன். இந்த புது இன்வென்ஷன் ஓகே தான். போடும்போது அந்த கேக் டேஸ்ட்டும் ஐஸ்கிரீம் டேஸ்ட்டும் மிக்ஸ் ஆகி இட்ஸ் ஒர்க் ப்ராடக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கேக் ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டேஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும். மெயின் கண்டென்ட்டில் சொல்லிப்போம். அண்டில் தென், இட் இஸ் பை ஃப்ரம் டேடி பாஸ்.